சரி கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்னுடைய சுவாமியார் சந்திக்க வேண்டும் அவருக்கு செய்யக்கூடிய பதிவுஜை கடமையை தவறாமல் உமா பாரதா செய்து பிடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் இறைவா பாண்டவா கங்கை அறிந்தவா கங்கை அறிந்தவா சம்போ மகாதேவா கங்கை அறிந்தவா சம்போ மகாதேவா ஈசா ஜெகதேசா முக்கண்படுத்த பரமக்கடவுளே காத்தென்று வாராமல் மழை என்று வாராமல் வெயில் என்று வாராமல் இந்த பாமர மக்களுக்கெல்லாம் பரிவாதம் விட்டு சுவாமி அமரக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு செய்யக்கூடிய பதிவு பூஜையை செய்து முடிக்கலாம் வெளிப்படியாக நீ பேச வேண்டும் அது நான் இன்புற்று வாழ வேண்டும் இந்த ஆண்டவருடைய பாதம் தெரியுமா உலகெல்லாம் நோந்தோர் கரியவன் நிலவலாம் நீர்வள ஏனியன் அழகில் சோதியில் அம்பலத்தில் ஆடுவான் அவன் மலர் சிலப்படி பார்த்து ஒவ்வொருவரும் வாழ்கின்ற இந்த வாழ்நாளிலே ஆண்டவரை ஒருமுறையாவது நினைக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் வேண்டுகின்ற பாடங்களை உலகத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கெல்லாம் தாயாக நீ இருக்கிறாய் தாயாக இருந்து
ஆண்டவன் நீ வணங்கி உடனே இதை பார்த்துத்தான் உலோகத்தில் வாடக்கூடிய பெண்கள்லாம் அதிகாலில் எழுந்து கணவன் கொடுத்த அந்த மாம்பழத்தையும் பூவும் கூட்டம் விளைக்க வேண்டும் என்று அவள் பாதங்களை தொட்டு தொட்டு வணங்க வேண்டும். அப்படி வாடுகின்ற பெண்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி அல்லவா நீ? இருந்தாலும் பாடத்திலே கேட்பதிலே கேட்பது மணிவோசை சிறப்பான உருவங்கள், அற்புதமான தோற்றங்கள், அளவில்லாத மகிழ்ச்சி, அளவில்லாத பேரின்பம். இந்த நேரத்தில் மறந்து குண்டையை கிடந்து
வசந்தத்தில் ஓர்நாள் மனவரை ஓடும் வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ அற்புதமான வார்த்தைகள் ஆழ்ந்த சொற்கள் கணவனை பார்த்த உடனே உன்னையே மதிமடங்கி இப்பேற்பட்ட பாடலால் நீ பாடிய உடனே என் மனம் அப்படி படிபோல் உருகி கொண்டிருக்கு அப்படியா பெண்ணாக பிறந்து உனக்கே இப்பேற்பட்ட உலகத்தில் அடுக்கிற அனைத்து உயிர்களுக்கெல்லாம் படிகளுக்கும் பிறந்து அனைத்து உயிரை காப்பாற்றும் இறைவன் உன்னை பார்த்தா ஏனென்றால் ஒரு சமயம் மூடி வந்தாய் சுவாமி உலகத்தில் அடுக்கூடிய பொருள் எல்லாம் படைக்கிறான் பிரம்மதேவன் அவன் தன் மனைவியை நாவிலே வைத்திருக்கிறான் நாவிலே வைத்து ஓமனும் பிரணப்பொருளும் இப்படி செய்து இந்த உலகத்தை படைக்கிறான் அப்படி என்றால் மனைவிக்கு உயர்ந்த சிம்மாசனம் இந்த நாவையே சிம்மாசனமாக கொடுத்திருக்கிறான் பிரம்மதேவன் அதை விட ஒரு படி மேலாக என்னுடைய அண்ணன் வைகுந்த வாசன் நாராயணன் தன் மனைவியாக லட்சுமி தேவியை மார்பிலே வைத்திருக்கிறார் அதனால்தான் வைகுந்தம் எல்லாம் செல்வ செழிப்போடு இருக்கிறது ஆனால் உலகத்துக்கெல்லாம் முதல் கடவுள் அப்படிப்பட்ட உங்களுடைய மனைவியெல்லாம் ஈஸ்வரி பரமேஸ்வரி உமா மகேஸ்வரி நான் எனக்கு நீங்கள் கொடுக்கும் இடம் என்று கேட்டவுடனே சற்றே சிந்தித்து பார்த்தேன் இரவு பகல் சூரியன் சந்திரன் ஆண் பெண் இன்று நாளை உண்மை பொய் இப்படி ஒவ்வொன்று ஒன்றை சார்ந்துதான் வாழ்கிறது ஒன்று இல்லாமல் ஒன்றால் வாழவே முடியாது என்று சிந்தித்து பார்த்து பெண் இல்லை என்றால் ஆண் இல்லை ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் இல்லற வாழ்க்கை இந்த இல்லற வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் கணவன் சொல்லி மனைவி கேட்க வேண்டும் மனைவின் சொல்லி கணவன் கேட்க வேண்டும் அப்படி எந்த குடும்பம் வாழ்கின்றதோ அதுதான் நல்ல குடும்பமாக இருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராது ஏருக்கு மாறாக பேசிக் கொண்டிருந்தால் பாரு இன்னும் இருக்கு மகாப்படுகின்ற பொழுது இதமான வேலையை பார்க்கிறாள் மா கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு சொல்வி சுதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சந்தி